வணக்கம். வீட்டிலேயே செய்யலாம் ரோஜா குல்கந்து. ரோஜா பூக்கள் நாம் சூடிக்கொள்வதற்காக மட்டுமல்ல, இதில் பல மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ரோஜா பூவிலிருந்து தயாரிக்கப்படும் குல்கந்து இதயத்திற்கு பலம் தரும் மருந்தாகவும் ஆண்மை பெருக்கியாகவும் செயல்படுவதாக ஆயுர்வேத மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். செய்முறை: பூச்சிகள் இல்லாத கிருமி நாசினி தெளிக்காத செடிகளிலிருந்து புதிதாக பூத்த ரோஜாக்களை பறித்து கொள்ளவும். பூக்களை பறிக்க காலை வேளையே ஏற்றது. பூக்களின் இதழ்களை பிரித்து எடுக்கவும். இதழ்களை ஓடும் நீரில் அலம்பிக் கொள்ளவும். நீரை வடிய விட்டு எடுக்கவும். நீர் வடிந்ததும் இதழ்களை நிறுத்து கொள்ளவும். இதழ்களின் 1.5 மடங்கு எடை கற்கண்டு நிறுத்து எடுத்துக்கொள்ளவும். 1 கப் ரோஜா இதழ்கள் இருந்தால் 1.5 கப் கல்கண்டு இருக்க வேண்டும். கற்கண்டை உரலில் போட்டு பொடியாக பொடித்து வைத்துக் கொள்ளவும். அதோடு ரோஜா இதழ்களையும் சேர்த்து நன்றாக இடிக்கவும். அனைத்தையும் சுத்தமான உலர்ந்த சீசா ஒன்றில் போட்டு வாயை துணியால் கட்டி 2 நாட்கள் வெயிலில் வைக்கவும். 3வது நாள் அல்லது கலவை அதிகம் வறண்டு காணப்படும் சமயம் 3 மேஜைக்கரண்டி தேன் சேர்த்து கலந்து மீண்டும் வெயிலில் வைக்கவும். காலநிலையை பொறுத்து 4 அல்லது 5 நாட்களில் ரோஜா இதழ்கள் பதமாகியிருக்கும். அதன் பின்னர் சீசாவை இறுக்கமாக மூடி வைத்து தேவையான போது பயன்படுத்தலாம். எடுப்பதற்கு எப்பொழுதும் சுத்தமான உலர்ந்த கரண்டியை பயன்படுத்தவும். இங்கே சீசா என்று குறிப்பிடப்பட்டிருப்பது ஒரு ஜாடியை குறிக்கிறது. ஆனால் உங்களிடம் ஜாடி இருந்தால் அந்த ஜாடியில் போட்டு வைத்துக் கொள்ளவும். ஜீரண கோளாறு நீங்கும் குல்கந்து வயிறு கோளாறுகளையும் நீக்கும். உடலின் பித்த அளவை சீராக்குகிறது. ஜீரண சக்தியை அதிகரித்து பித்த பிரட்டலை குறைக்கும். அதிக அமிலம் சுரப்பதை குறைக்கும். அல்சருக்கு மருந்தாகும். மலமிளக்கியாக செயல்பட்டாலும் குல்கந்து மலச்சிக்கலுக்கும் நல்லது. ஆண்மை பெருக்கி குல்கந்து. ஆண்மை பெருக்கி உடலுக்கு வலிமை ஊட்டும். இதன் இதழ்களில் உள்ள எண்ணெய் ஆண்மை வலிமையையும் அதிகரிப்பதாக கருதப்படுகிறது. எனவேதான் இதை பல ஆண்கள் உபயோகிப்பார்கள். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலிகளை குறைக்கிறது. வெள்ளைப்போக்கை கட்டுப்படுத்துகிறது. இதயத்திற்கு ஏற்றது ரோஜா. இதயத்திற்கும் மிகவும் நல்லது. எனவே குல்கந்து இதய நோயுள்ளவர்களுக்கு நல்ல இதமான மருந்தாக செயல்படுகிறது. இது மன அழுத்தத்தை போக்குகிறது. இரவில் தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் காய்ச்சி ஆற வைத்த பாலில் 1/2 ஸ்பூன் குல்கந்து சேர்த்து சாப்பிடலாம். நன்றாக உறக்கம் வரும். இது முகப்பரு, உடல் நாற்றம் இவற்றை குறைக்கும். குல்கந்தை சிறுவர்கள் 1/2 தேக்கரண்டியும் பெரியவர்கள் 1 தேக்கரண்டியும் தினமும் காலை இரவு உறங்கும் முன் சாப்பிட்டு வரலாம். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.